ஸ்விக்கி சொமேட்டோல ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்றோம். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கிச்சன், ஒரு 5 மந்த்ஸ் ஆச்சு இந்த கிச்சன் ஆரம்பிச்சு. இது இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணது இங்க இருந்து ஃபுட் எடுத்துட்டு போய் எங்க இருந்து சார் டெலிவர் பண்ற மாதிரி இல்ல. இது வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து ஆர்டர் வரும். சோ அங்க இருந்து நம்ம வந்து ஃபுட் ப்ரிபேர் பண்ணி ஸ்விக்கி சொமேட்டோ இங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு 5 மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு? லைக் ஆர்டர்ஸ் எவ்வளவு இருக்கு? நாளைக்கு 300 ல இருந்து 400 ஆர்டர் வரைக்கும் ஆவரேஜா பண்ணிட்டு இருக்கோம். சைனீஸ், இந்தியன், சவுத் இந்தியன், ஸோ இதெல்லாமே இருக்கு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்றோம். இதுல என்னென்ன பர்டிகுலரா என்னென்ன ஐட்டம்ஸ் அதுல? இதுல வந்து எங்களோட சிக்னேச்சர் என்ன பார்த்தா சிக்கன்ல வந்து ஒரு ஸ்டார்டர்ஸ் நிறைய இருக்கு. நெய்ப்பொடி கோழி, பிச்சு போட்ட சிக்கன், அதுக்கப்புறம் கோழி முட்டை மாசு. ஸோ அந்த மெனுவும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரசசாதம் எங்களோட கோல்ட் ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, ஸோ அதோட குவாலிட்டி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மோஸ்ட் செல்லிங் ஐட்டம். அப்புறம் எங்களோட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், பரோட்டா, கிரேவிஸு, அதுக்கப்புறம் ஷவர்மா பண்ணுறோம், டிக்காஸ், ரோட்டி, சப்ஜி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, சைனீஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இப்ப இந்த நைட் லைன்ங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஸ்விக்கி சொமேட்டோல பண்றோம். சோ இந்த கிச்சன் வந்து இப்ப ஒரு 6 மாசம் ஆச்சு ஆரம்பிச்சு. சோ இது மாதிரி இந்தியா ஃபுல்லா 100 கிச்சன் பண்ணனும்ங்கறத இதோட கோல். சோ எல்லா கோல்மே வந்து பிகஸ்ட் 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 ஆக போயிட்டே இருக்குது. சோ இதுல பார்ட்டிகுலர் நிறைய ஆர்டர்ஸ் ஆகுற ஒரு ஐட்டம் தான் இது சொல்லுங்க. எங்களோட அதான் நெய்ப்பொடி கோழி, கோழி சுக்கா, ரசம் சாதம், கர்ட் ரைஸ், பிரியாணி, அதுக்கப்புறம் எங்களோட சைனீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஐட்டமுமே அதோட ஸ்பெஷல் ஷெஃப்ஸை வச்சு அவங்கள வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி அப்படி தான் வந்து இது பண்ணுறோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். ஆர்டர் வந்தது வந்ததுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். வந்தோடனே அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ள டெலிவரிக்கு நம்ம வந்து ரெடியாக கொடுத்துருவோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு 400 ஆர்டர்ஸ் வரைக்கும் ரெடியா வச்சிருப்பாங்க. சோ என்னன்னா ஸ்விக்கில நீங்க ஆர்டர் பண்ண உடனே ஒரு ஹாட்டா உங்களுக்கு போய் சேரணும், குயிக் டெலிவரி வேணும். சோ அதனால அந்த டீம் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வர்க் பண்ணுவாங்க. முடிச்சோன்னா நீங்க ஆர்டர் வர டைம்ல எல்லாம் ஈவினிங் இப்பதான் பிஸி, 11:00 ஆரம்பிப்போம். ஸோ ஒரு 4 வரைக்கும் பீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 மேலே ஆரம்பித்தா மிட்நைட் 2:00 வரைக்கும். நைட் லைன்னே என்னன்னா மிட்நைட்டில் வந்து கிச்சன் பசிச்சுது உங்களுக்கு சாப்பிடணுமா, நைட் லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக தான் நைட் லைன் அந்த இது பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்தியன் டிபார்ட்மெண்ட், அது வந்து தந்தூர் அந்த செக்ஷன்.
ஸோ அது வந்து ஃபுல்லாக சவுத் இந்தியன். இதில் பல்க் குக்கிங் அது. ஒரு கேட்ரிங்க அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு 10,000 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சிட் டவுன் புஃபே எவ்வளோ கவுண்டர்ஸ் வேணும் எவ்வளோ சீட் வேணும் அந்த லே அவுட்டை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் அதுக்குண்டான லே அவுட்டு அதுக்கு சப்போர்ட்டிங் மேன் பவர் பேக் கிச்சன் இந்த டோட்டலாக டீமையே அதை பேஸ் பண்ணி பில்டு பண்ணுறப்போ எங்களால் வந்து ஈஸியாக நீங்கள் 100,000 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 days அந்த ஈவெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வி ஹேவ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹியூஜ் மேன் பவர் எங்ககிட்ட இருக்கு. ஸோ நாங்கள் அதனால பேட்ச் பேட்சாக குக் பண்ணுறதுனால எங்களோட கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு பிரியாணி பண்ணுறோமா 50 கிலோனா 50 கிலோ ரைஸ் அது மாதிரி மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பேட்சாக பண்ணுறப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்கும். 100,000 பேருக்கு ஒரே நேரத்தில் எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்போ ஆடாக இருக்கட்டும் போகிறோம் மட்டன் பிரியாணி நம்ம செய்கிறோம் இல்லை கோழி பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா எப்படி ஆர்டர்ஸ் நீங்கள் எடுப்பீங்க எவ்வளோ ஆடு வாங்குவீங்க கோழிலாம் அது வந்து என்னென்னா 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 500 கிலோ அரிசி போடுறோம் அப்படின்னா 750 கிலோ கறி வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் எண்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு 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 மீட்டோடைய வெயிட் வந்து இவ்வளோ கிராமேஜ் தான் இருக்கணும். ஒரு ஆடுன்னா அது 9 கிலோஸ் தான் அண்டர் 9 கிலோஸ் தான் டெண்டராக இருக்கும். ஸோ ஒரு சிக்கன் வாங்குறோன்னா அதுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியில் வாங்கணும். ப்ரான்னா அதுலேயே மீடியம் சைஸ் ப்ரான் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பெரிய ப்ரானோ ரொம்ப குட்டியாக இருக்கிறதோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் ரெசிபீஸ் அந்த எக்ஸிக்யூட் பண்ணி அதை ப்ரெசன்ட் பண்ணுறது அதுதான் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 lakh மெம்பர்ஸ்னால் எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்? 1 lakh பீப்புள் சாப்பிட்ற ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 புஃபே கவுண்டர்ஸ் இருக்கும். ஒரு 3,000 பேர் சாப்பிட்ற மாதிரி சிட் டவுன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மத்தியானம் ஒரு 4 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம். 4 o'clock ஆரம்பித்தா நைட் 11-12 வரைக்கும் சாப்பிடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,500-3,000 பேர் எம்ப்ளாய் பண்ணுவோம். க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி மெனு எல்லாமே கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஓகே, மெனு எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஐடியா சொல்லுவாங்க இதுதான் வேணும் அப்படிங்குவாங்க. பட் மெனுஸ் எல்லாம் பர்டிகுலராக பார்த்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து சில்லி சாஸ் சோயா சாஸ் லைட்டாக ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் சலரி கொஞ்சம் சேர்த்து கலர் மட்டும் இந்த கலர் வர மாதிரி இருக்கும். ஃப்ரைட் ரைஸில் சோயா சாஸ் லைட்டாக ஆட் பண்ணுங்க. சரியா